இன்றைய தினம் முதலாவது கேள்வி. எனக்கு திருமணமாகி 30 வருடங்கள் ஆகிவிட்டது. நானும் எனது கணவரும் பிரிந்து, ஒரு பெண் கேட்டிருக்கிறாங்க, நானும் எனது கணவரும் பிரிந்து 25 வருடங்கள் ஆகிவிட்டன. 2 வருடத்திற்கு முன் தலாக் வாங்கிவிட்டேன். ஆனால் இதா இருக்கவில்லை. எனக்கு அதற்கான சூழல் அமையவில்லை. திருமணம் ஆனதிலிருந்து எங்களுக்குள் தாம்பத்திய உறவு நடக்கவில்லை. நான் இதா இருக்க வேண்டுமா அப்படின்ட்டு இதாவை பற்றி கேட்குறாங்க. இதா என்றால் என்ன என்று போதுமான புரிதல் அதிகமான மக்களுக்கு இல்லை. இதா என்று சொன்னால் ஒரு இருட்டறையில் இந்த குறிப்பிட்ட 3 மாதங்கள் அடைத்து வைத்திருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, யாரோட பேசக்கூடாது, இந்த மாதிரி இருப்பதற்கு பெயர் தான் இதா என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இதா இருக்கலைங்கிறது தான் உங்கள் கேள்வியும் கேட்குறாங்க. இதாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், கணவன் விவாகரத்து செஞ்சதற்கு பிறகு அடுத்த நாளே நீங்கள் வேறு கல்யாணம் பண்ண முடியாது. அந்த 3 மாத விடாய் காலம் கழிந்த பிறகு தான் திருமணம் பண்ணணும். வேறு திருமணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதா இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், கணவன் வந்து இறந்து விட்டால் 1 மாதம் 10 நாள், கணவன் விவாகரத்து செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு 3 மாதம்னு வச்சுக்கிடுவோம். 3 மாத காலம் அவங்க வந்து இதா இருக்கணும் என்றால் அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த 3 மாதத்துக்கு முந்தி திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்யாமல் இருந்துட்டாங்கன்னு சொன்னாலேயே அவங்க இதா தான் இருக்கிறாங்க. இதா இருக்குதல் என்று சொல்லி அது ஒரு சடங்காக வச்சு இதா இருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயலுக்கு பேர் தான் இதாண்டு தப்பாக விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கேள்வி கேட்ட இந்த சகோதரி, நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இதா இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை தவிர இதாவுக்குண்டு ஸ்பெஷலாக ஹிஜாபு சட்டம் கிடையாது. எப்போதும் உள்ள ஹிஜாபு என்னவோ அதுதான் இதாவுடைய காலத்துக்கும். இதாவுடைய காலத்திலையும் சரி, இதா இல்லாத காலத்திலையும் சரி, மார்க் அடிப்படையில் உடை அணிந்திருந்தால் அந்நியர்களை பார்க்குறது, அந்நியான்கள் உங்களை பார்க்குறது, இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. எந்த அளவுக்கு கிடையாது என்று சொன்னால், 2வது சூராவில் 235வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு பெண் வந்து கணவன் இறந்த நிலையில் அந்த இதா பீரியடில் இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் வந்து ஆண்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், லா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது ஆண்களே உங்கள் மீது குற்றம் கிடையாது, ஃபீமா அர்ரல் தும்பிகி மின் ஹித்பத்தின் நிசா, அந்த பெண்களை சாடை மாடையாக வந்து மனம் பேசுவது குற்றம் கிடையாது. வலாக்கின் லா துவாயிது உன்ன சிர்ரன், அவங்களுக்கு வந்து ரகசியமாக வாக்களித்தரக்கூடாது. இல்லா அந்த குழு கவுளம் மாரூஃபா, அழகான சொற்கள் சொல்வதை தவிர வேறு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது இதாவுடைய காலத்தில் இருக்கிறாங்க. அந்த இதா காலத்தில் திருமணமும் செய்யக்கூடாது, திருமண பேச்சும் பேசக்கூடாது. திருமண பேச்சையும் இதாவில் இருக்கும் பொழுது உனக்கு அடுத்த மாதம் இதா முடியுது, நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமண பேச்சையும் பேசக்கூடாது. திருமண பேச்சு பேசக்கூடாது என்றால் மற்ற பேச்சு பேசலான்னு விளங்குதில்ல. ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறாங்க, விவாகரத்து பெற்றவங்களாக இருக்கிறாங்க, அல்லது கணவனை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த 4 மாதம் 10 நாள் அல்லது அந்த 3 மாத விடாய் காலம் அந்த காலத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆண் வந்து என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட போய் பேசலாம், நல்ல பேச்சுக்கள் பேசலாம். அதாவது சாடமாடையாக கூட மனம் பேசலாங்கிறான்லாம். சாடமாடையாக பேசுகிறது என்னென்று கேட்டால், உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடச்சா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், அப்படி உன்னைய திருமணம் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த கட்டத்தில் சொல்லக்கூடாது. 4 மாதம் 10 நாள் முடிகிற வரைக்கும் உன்னை நான் திருமணம் செய்வேன் என்று சொல்வது தான் குற்றமே தவிர சாடமாடையாக சொல்வது குற்றம் இல்லைங்கிறான். லா ஜுனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது, ஃபீமா அர்ரல் தும்பீமின் ஹித்பத்தின் நிசா, பெண்களை மனம் பேசுவதை சாடை மாடையாக நீங்கள் சொல்லி கொண்டீர்களே ஆனால் அதுக்கு வந்து குற்றம் இல்லை. நேரடியாக சொல்லாமல்
சாடமாடையாக உங்களை கல்யாணம் பண்ணலான்ட்டுருக்குறேன்னு சொல்லிடக்கூடாது. கல்யாணம் பண்ணலான் தான் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு கிடச்சா பண்ணிடுவேன் இப்படி அதை வந்து சாடையாக சொல்கிறது, இதுவே குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்கிறான். இந்த ஒரு வரையிலேயே சமுதாயத்தில் இதாக்கு வச்சுருக்கிற அவ்வளோ கட்டுக்கதையும் நமக்கு உடஞ்சி நொறுங்கிடுது. ஏன்னாட்டா ஒரு அந்நிய ஆண் வந்து தான் இந்த பெண்ணு பணம் பேச முடியும், மனம் பேசுகிற பேச்ச தவிர மற்றது பேசலாங்கிறான்ல. உலாக்கின் லாத்துவா இது உன்ன சிறன், ரகசியமாக வாக்களிச்சிடாதீங்க. வாக்களித்தல் வந்து அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு தான் வாக்களிக்கணும். அந்த இத்தா பீரியடில் இருக்கும்போது உங்களை நான் கல்யாணம் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு வாக்களிச்சிடாதீங்க. ஆனால் இல்லான்த கூடோ கவலை மாரூஃபா, அழகான சொற்கள் சொல்வதை தவிர நல்ல விஷயங்கள் ஆறுதலாகிறீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடி ஆக்கி தருவான், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், இதனால் சோர்ந்து போயிடாதீங்க, நொந்து போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்னால் ஒரு ஆண் வந்து இந்தாவில் இருக்கிற பெண்ணிட்ட பேசுவது குற்றமில்லைன்ற ஒரு வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கிறான். ஆனால் சமுதாயத்தில் எப்படி இதாக விளங்கி வச்சுருக்கிறாங்கன்ட்டு கேட்டால் அவங்கள அடைச்சி போட்டுடணும். அவங்க என்ன செய்யக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பிணி பெண்களை கூட பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருந்தால் அது குழந்தைகள் விஷயத்தில் கூட ஆண் குழந்தையை பார்த்துடக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் வந்து சமுதாயத்தில் இதாண்டு விளங்கி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், அது மட்டும்தான். திருமண முடிவு எடுக்கக்கூடாது, திருமண நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் அந்த 3 மாதம் கழித்த பிறகு தான் செய்யணும், அல்லது 4 மாதம் 10 நாளைக்கு பிறகு தான் செய்யணும். அப்போ இந்த 235 வசனத்தில் அல்லாஹ் சொல்வதன் மூலமாக மேலும் சொல்கிறான், உலா தாசிமும் உக்குதத்தன் நீக்காகி ஹத்தா எவ்வளோகள் கித்தாபு அஜலாம், அந்த உரிய தவணை நிறைவடைகின்ற வரை நீங்கள் திருமண முடிவை எடுத்து விடாதீர்கள், உறுதி செஞ்சு விடாதீர்கள், நிச்சயம் கூட பண்ணிடக்கூடாது. அப்போ திருமணம் பண்ணக்கூடாது, நிச்சயம் பண்ணக்கூடாது, அதுதான் இதாவுடைய சட்டம். அப்போ நீங்கள் வந்து அது இது அது அதன்படி நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் இதாக இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதாண்டா இதா இருக்குதுன்னு என்னமோ அதுக்கு ஒரு சடங்கு இருக்கிற மாதிரி அதை கொண்டு உட்கார வச்சு இதாக இருக்க வைக்கிற அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேறு கல்யாணம் நீங்கள் பண்ணாமல் 3 மாதத்தில் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இதாக இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு உங்களுடைய இதாவுடைய எந்த ஒரு குற்றமும் வராது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மரணத்துக்கு உள்ள இதாக தானே இதாவில் கொஞ்சம் பெரிய இதான்னா மரணம் கணவன் மரணிக்கும் போது உள்ள இதாக தான் அதிக நாட்களை கொண்டது. அந்த அது 4 மாதம் 10 நாள் வரும்ல அவ்வளோ நாட்களை கொண்டது. அந்த மாதிரியான ஒரு இதாவில் கூட கணவன் இறந்த பிறகு அந்த மனைவி தேவைக்கு வெளியெல்லாம் போகலாம். கணவன் இறந்துருக்கிறாங்க இல்லையா, அந்த மனைவி வந்து ஒரு அவசிய தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வெளியே போய் என்ன செய்யலாம், வெளியே போகலாம், வெளியே போய் ஒரு கடைத்தருள் போய் ஜாமான் வாங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எப்போவும் அறுத்தான் அந்த அலங்காரங்களை தவிர்த்து கொள்வது வந்தும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் தான் இதாவே தவிர அவங்கள அடைத்து வைக்கிறதுங்கிறது இதாக கிடையாது. இதை வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், உம்மு சலமாவுடைய கணவர் வந்து அபு சலமா. இந்த அபு சலமாங்கிறவர் வந்து இறந்துடுறார். இறந்த உடனே உம்மு சலமா என்ன செய்கிறாங்கன்னா கணவனை இழந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் வருது, எப்படி வருதுன்னா காலத்து உம்மு சலமா சொல்லுகிறார்கள், இப்போ அம்மா மாத்த அபு சலமா மரணித்த பொழுது அத்தைத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் வந்தேன், இப்போ குல்த்து நான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அபா சலமா கத் மாத்த, அபு சலமா இறந்து விட்டார் அப்படின்னு நான் தகவலை சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ வந்து அவருக்காக பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹு மஃபிர்லி வலகு, என்னையும் அவரையும் மன்னிப்பாயாக என்று நீ சொல்லு. வாக்குபுனி மின்ஹு உக்குபான் ஹசனா, உக்குபா ஹசனத்தன், மாற்றை ஏற்படுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லி நான் துவா செய்ய சொன்னாங்க. நான் செஞ்சேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், எனக்கு கணவராக ரசூலுல்லாவை ஆக்கி தந்து விட்டான், பிறகு இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை தருவாயாகன்னு கேட்க சொல்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்கிற விஷயம் எதுக்காக இந்த அதிசயம் சொல்கிறோம்னு கேட்டால், கணவர் இறந்துட்டார், இறந்த விஷயத்தை தகவல் தெரிவிக்கிறதுக்கு உம்மு சலமா என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாட்ட வர்றாங்க. வர்றாங்க என்பதில் 2 விஷயம் இருக்குது. வீட்டை விட்டு வெளியேறுறாங்க, இதாண்டா வீட்டை விட்டு அடைஞ்சு தானே கிடக்கணும், வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும் என்று தானே மக்கள் வழங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் உம்மு சலமா என்ன செய்கிறாங்கன்ற, கணவர் இறந்துடுறாரு, இறந்த செய்தியை ரசூலுல்லாட்ட போய் சொல்வதற்காக வருகிறார்கள். அப்போ வெளியே வருவது என்பது ஒரு செயல், இது செய்யக்கூடாதுன்னு மக்கள் நினைத்துக்கிட்டு இருக்கிறார்கள். வெளியே வந்து யாரை பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் அவங்க ஆண் தானே, ஆணை தானே பார்க்குறாங்க,
ஒரு பெண்கள் ஆணை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அவங்களே ரசூல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அந்நிய ஆணாக தான் ரசூல்லா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் ரசூல் சல்லா செல்லம் கொண்டு வந்து ஒரு மார்க்க விஷயம் ஒரு சட்டத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இத்தாவில் இருக்கிற காலத்தில் வந்து கணவன் இறந்த இத்தாவாக இருந்தாலும், நீங்கள் வந்து தலாக்குடைய இத்தாவை கேட்குறீங்க, கணவன் மரணித்து விட்ட இத்தாவாக இருந்தால் கூட அந்த பெண்கள் தேவைக்காக வெளியே வரலாம். வெளியே வந்து ஒரு மார்க்க விஷயத்தை கேட்குற மாதிரி ஒரு பொருளை வாங்குறது கொடுக்கறது எல்லாமே செஞ்சுக்கிடலாம். என்னென்னா கல்யாணம் மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பேச்சு பேசக்கூடாது, அந்த டைம் முடிகிற வரைக்கும் அலங்காரம் பண்ணக்கூடாது. இவ்வளோ தான் விஷயம். அதனால் நீங்கள் வந்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போ 2 வருடத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கிட்டீங்க, அப்போ அந்த 2 வருடமும் நீங்கள் கல்யாணம் பண்ணி 2 வருடத்தில் அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணி இருந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் இதாவை கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். கணவர்கிட்ட தலாக்கு வாங்கிட்டீங்கல்ல, வாங்கின பிறகு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதை செஞ்சுருந்தீர்களே ஆனால் நீங்கள் இத்தாவை கடைப்பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ்விட்ட தௌபா செய்யணும். இன்றைக்கி விளங்கி தானே கேட்குறீங்க, நம்ம ஒரு மார்க்கச்சரத்தை பேணலை என்று கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் வந்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமியா, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இறைவா, இந்த மாதிரி இத்தாவுடைய விஷயங்கள் சட்டம் தெரியாமல் அல்லது உன்னை பற்றி அச்சம் இல்லாத ஒரு காலத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், இத்தா காலத்துக்கு முன்னாடியே வேறு திருமணம் பண்ணிட்டேன், அதன் மூலம் இத்தாவை மீறிட்டேன் என்று நீங்கள் தௌபா செஞ்சீங்க என்று சொன்னால் அவ்வளோதான், அதுக்கு மாற்று பரிகாரம்லாம் இல்லை, பாவ மன்னிப்பு தேடுவது தான் பரிகாரம். அல்லது 3 மாதத்தில் நீங்கள் திருமணம் செய்யாமலே இருந்தால், 3 மாதத்துக்கு பிறகு திருமணம் செஞ்சுருப்பீர்களே ஆனால், அல்லது இதனால் வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இத்தாவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இத்தாவுடைய எந்த ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யலை, மீறலை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை. இத்தா நீங்கள் இந்த ரூமில் அடைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தத்தில் கேட்டிருந்தீங்கன்னா அது தேவையற்றது. அப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு முந்தைய கல்யாணம் பண்ணிட்டதை சொல்கிறீங்களா அல்லது எதை சொல்கிறீங்க நீங்கள் வழங்காதனால ரெண்டுக்கும் சொல்லிடுறோம். 3 மாதத்துக்கு உள்ளேயே நீங்கள் திருமணம் செஞ்சுருந்தால் அந்த அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை நீங்கள் மீறிட்டீங்க. மீறினா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், என்ன பாவ மன்னிப்பு தான். எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்யும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். விளங்காமல் செஞ்சிட்டோமா, இப்போ விளங்குறமா, திருந்துறமா, அல்லாஹ் அதை ஏற்றுக்குறான். அல்லது 3 மாதத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க என்று சொன்னால், அதுக்கு பிறகு பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால், நீங்கள் இதாவுடைய சட்டத்தை ஒன்று மீறலை, இதாவில் தான் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு ஆயிரும்.